வணக்கம் மக்களே, இன்றைய வீடியோவில் ஒரு சாதாரண மனிதர் எப்படி தெய்வமாக மாறினார், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண குக்கிராமம் இன்னைக்கு கல்விலையும் பொருளாதாரத்துலேயும் உயர்ந்த நிலைக்கு எப்படி மாறுச்சு, ஒரு சாதாரண மனிதர் எப்படி வந்து தன்னோட செயலால் முன்னேறி மத்திய அரசால் பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குற அளவுக்கு முன்னேறினார், இன்னைக்கு வீடியோவில் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வெற்றி. மேல்மருவத்தூர்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது ஆதிபராசாஜி கோயில் தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி வீடியோவில் பங்காரு அடிகளார் அவரை பற்றி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணி, அவரோட தாய் தந்தையும் பார்த்திங்கன்னா கோபால நாயக்கர் மீனாம்பாளுங்க. அவருக்கு 4 குழந்தைகள், 2 பேர், 2 ஆண். சரிங்களா, 2 ஆண் குழந்தைங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பழகன், செந்தில்குமார். பெண் குழந்தைங்களுக்கு பேர் என்னன்னா ஸ்ரீதேவி, உமாதேவி. இவருக்கு வந்து இவரோட மனைவி பேர் பார்த்திங்கன்னா லட்சுமி. ஆரம்பகட்ட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக தாங்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக நாட்டம் இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஆன்மீக சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். இவர் தூங்கும்போது பாம்பு காவல் கத்துச்சின்னு ஒரு கதை இருக்குங்க. இவர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் தான் வந்து ஆதிபராசக்தி அம்மனை வச்சு வழிபட்டுட்டு இருந்தார். 1966 பார்த்திங்கன்னா ஒரு புயல் வந்து அந்த மரத்தை வந்து சாய்ச்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு அடியிலிருந்து ஒரு சுயம்பு விக்கிரகம் தோன்றுருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் சித்தப்பீடமாக வந்து ஒரு சின்ன கொட்டாயில் வந்து ஃபஸ்ட்டு விஷய வச்சு வழிபட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் மக்களோட பேராதல்வால் வருஷங்கள் போக போக பார்த்திங்கன்னா மக்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதுனால பயங்கரமாக வந்து பிரபலமாகிடுச்சிங்க. ஆதிபராசக்திங்கிற படத்து மூலியமாகவும் இந்த கோயிலுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சிங்க. இவர் பார்த்திங்கன்னா நிறைய புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருங்க. புரட்சிகரமான விஷயங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களோட ஆதிக்கம் தாங்க அதிகம் இருக்குங்களா. பெண்களை வந்து அந்த காலத்துலேயே வந்து கருவறைக்குள்ளே உள்ளே அனுப்பி அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை பெண்களும் உள்ளே போய் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து இவர் தாங்க ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துலேயும் வந்து உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதையும் வந்து இவரோட கோயிலில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் ஒரு சமய புரட்சியாளர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிபராசக்தி கோயிலில் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 35 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமமாக இருந்த மேல்முருவத்தூரை இன்னைக்கு ஒரு கல்வியிலேயாகட்டும் பொருளாதாரத்தும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்காருன்னா இவர் ஒருத்தரோட பங்கு தாங்க இதில் அதிகமாக பார்க்கப்படுது. இவரை வந்து பக்தர்கள் வந்து வருஷ வருஷம் வந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்து மாலை அணிவிச்சு விரதம் இருந்து வருஷம் வருஷம் போயிட்டு வருவாங்க. வெளி ஸ்டேட்டு அதாவது ஆந்திரா மாதிரியான ஸ்டேட்லேருந்து கூட வந்து இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. இவரை வந்து மக்கள் வந்து அன்பாக வந்து அம்மான்னு அழைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதிபராசக்தியோட அருள் இருக்கிறதுனால தான் இவரை வந்து அம்மான்னு வந்து பக்தர்கள் வந்து அழைக்கிறாங்க. இவரோட அறக்கட்டளை மூலமாக கல்வி நிறுவனங்களையும் ஆரம்பித்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய உதவிகள் இவர் பண்ணியிருக்காருங்க தன்னோட காலேஜ் மூலியமாக. அது மட்டும் இல்லைங்க, இவரோட வரவும் பக்தர்களுக்கு தன்னுடைய அருளாலையும் பொருளாலையும் மிக ஒரு நல்ல ஒரு நிறைய உதவிகளில் செஞ்சுருக்காங்கிறது பார்க்கப்படுதுங்க. கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து உயர்த்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து இவரால் பயனடைஞ்சிருக்காரு. இவர் வந்து நிறைய வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காருங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. இவர் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமாதி ஒன்று அமைச்சிருக்காருங்க. இப்படிப்பட்ட இவருக்கு மத்திய அரசு இருக்கீங்க, அவர் வந்து இவரை கௌரவிக்க விதத்தில் வந்து 2019 பத்மஸ்ரீ பட்டத்தை விருது வந்து இவருக்கு கொடுத்தாங்க, கொடுத்து கௌரவிச்சாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இவர் மாரடைப்பால் தன்னோட 82 வயசில் வந்து இறந்துட்டாருங்க. என்னதான் இவர் உடல் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் இவர் பண்ண சேவையால் மக்களோட உள்ளத்தில் வந்து என்றும் நிலைச்சிருப்பாருங்கிறது மாட்டுக்கிறதே கிடையாதுங்க. நம்மளுக்கான சாதகமாக இருக்கலாம், ஆனால் இதனால் பெனிஃபிட் ஆன மக்களுக்கு வந்து தெரியுங்க.
எவ்வளோ இது உங்களுக்கு காலம் ஃபுல்லாக ஒரு நீங்காத வழியாக இருக்க போகுதுன்ட்டு அவருக்கு அவரோட மறைவு வந்து எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். இவருக்கு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இவரோட சடங்களை வந்து அரசு மரியாதை செஞ்சு கௌரவிச்சுட்டு இருக்காங்கங்க. ஸோ ஓகே, நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறீங்கள கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அவரோட மறைவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்புங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.